எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் உங்களை கடலூர் கடை ஸ்கொயர்க்கு வருகை என்று வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பானிபூரி செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ நம்ம இந்த அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிப்போம். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பானிபூரிக்கு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்க்கு. இதை நல்லா மசிச்சு எடுத்துப்போம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுப்போம். இப்ப நம்ம உருளைக்கிழங்க நல்லா மசிச்சியாச்சு. இப்ப ஸ்டஃபிங்க்கு நாங்க வெங்காயம், ஒரு வெங்காயம் அரைஞ்சு வச்சிருந்தோம். இப்ப அந்த வெங்காயத்தை கூட நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுப்போம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஸ்டஃபிங் ரெடி. இப்ப பானி ரசம் எப்படி செய்யலாம் பாக்கலாம். வாங்க. ஒரு கப் புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி. இப்ப இத ஒரு மிக்சி ஜார்ல போட்டுப்போம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இத நம்ம நல்லா அரைச்சு எடுத்துப்போம். இதுல மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சுப்போம். இப்ப பாருங்க, இது நல்லா அரைஞ்சிருக்கு. தண்ணி ஊத்தி அரைச்சுப்போம். இப்ப பாருங்க, இத நல்லா நம்ம அரைச்சாச்சு. இப்ப கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இத நம்ம நல்லா அரைச்சாச்சு. இத ஒரு பவுல்ல மாத்திப்போம். உங்களுக்கு வேணும்னா வடிக்குடம் கட்டிக்கலாம். நாங்க இத வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இப்ப பாருங்க, நம்ம பானி தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பூரி எப்படி செய்யலாம் பாக்கலாம். வாங்க. இங்க பாருங்க, இதுதான் இந்த பூரி. இது வந்து எல்லா கடையிலுமே விற்கும். நீங்க வந்து பானிபூரி அப்படி வத்தல்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இங்க வாங்கிட்டு வந்து எண்ணெயில போட்டு வறுத்து சாப்பிட வேண்டியதா. இப்ப இந்த பூரிய எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துப்போம். இங்க பாருங்க, அடுப்புல நாங்க எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் சூடானே நம்ம பூரிய நல்லா வறுத்து எடுத்துப்போம். நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம பூரியை வறுத்து எடுத்துப்போம். இப்ப இந்த பூரி மண்டியில நொங்கு நொங்குன்னு கொட்டி, இப்ப அந்த ஸ்டஃபிங்க உள்ள வச்சு இந்த ரசத்தை மொண்டு அப்படியே சாப்பிட வேண்டியதா. அம்மா டேஸ்டா இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த வீட்டுல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம கடலூர் குடிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே ஒரு கிளிக் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் பாய்.